ஹாய், வெல்கம் டு தி டிஜிஸ் லிக்கர் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டியூலக்ஸ் விஸ்கி, நேம் டிஎஸ்பி பிளாக். பிளாக் டியூலக்ஸ் விஸ்கி ஓகே, அது என்ன டிஎஸ்பி? டிஎஸ்பினா ஒன்றும் இல்லை, டைரக்டர் ஸ்பெஷல். அதை தான் ஷார்ட் ஃபார்மாக டிஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே வந்து ஸ்மூத் அண்டு டிஸ்ட்ராக்டிவ்னு போட்டிருக்காங்க, தனித்துவமான இதுன்னு போட்டிருக்கு. பட் இது எப்படின்னு தெரில. பட் இது மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கோதுமையெலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நார்மலாக எடுத்து இதில் லிக்கர் தயாரிப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அதை கோதுமையவே முத்தை விட்டு அதுக்கப்புறமா தயாரித்தது தான் இந்த பிளாக் லிக்கர். ஓகே, பட் இதை வந்து முத்தை விட்டுருக்காங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் இது வந்து ஏஜ் அதிகமானவங்க குடிக்கிறதா கம்மியானவங்க குடிக்கிறதான்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அண்ட் தென் 42.8% ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறது அட்ரஸே காணாமே, கர்நாடகா. ஓகே, கும்பல் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது 60 ml பார்த்திங்கன்னா 59 rupees, பட் நான் கொடுத்தது 65 rupees, 6 rupees எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஓகே, ஃபார் சேல் இன் கர்நாடகா ஒன்லி. இந்த பாட்டிலோட ஷேப் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெல் பாட்டில்னு சொல்கிறாங்க. ஷேப் கிட்டத்தட்ட அப்படி தான் கொஞ்சம் இருக்குது, அழகாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இன்றைக்கி ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் வைக்க கிடையாது, ஸோ சேட். எனக்கு இது தான் யூஸ் பண்ணி ஆகணும், நார்மல் வாட்டர். வாட்டர் கூட நான் பெட் பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன், ஃப்ரீசரில் வைக்க கிடையாது. ஸோ ஐஸ் வாட்டர் எனக்கு கிடைக்கல. ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எரிச்சல் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பிராந்தி மாதிரி இருக்க ஸ்மெல் பார்க்க, பட் இது வந்து ஃபிஸ்கி. பக்கத்தில் கொண்டு போக முடியல, குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மூச்சு விடாமல் குடிச்சிருங்க. இனிப்பு தெரியுது, அதை விட ரொம்ப அதிகமாக கசப்பு தெரியுது, எரிச்சல் லைட்டாக இருக்குது. அதுக்கு தான் ஐஸ் க்யூப் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எரிச்சல் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. போதும், ஒரு தடவை குடிச்சது ரொம்ப எரியுது. அநேகமாக இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் குடித்தா கொஞ்சம் ஹெவியாக ஏறும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து 42.2% 8% போட்டிருக்காங்க. பட் இது வந்து எவோ 25-30 ஏஜுக்கு மேலே குடிக்கிறவங்க வந்து நினைக்கிறேன். இது ரொம்ப முத்தை விட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இதை வந்து யார் எந்த ஏஜில் இருக்கவங்க குடிக்கிறதுன்னு மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், பட் அது மென்ஷன் பண்ண கிடையாது. யூபிடாஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், நேச்சுரல் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். பட் கலருமே நல்லா க்ளோவிங்காக தான் இருக்குது. மால் ஸ்ப்ரிட், வாட்டர், நேச்சுரல் கலர், நேச்சுரல் ஸ்ப்ரிட், நேச்சுரல் ஸ்ப்ரிட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே இது போட்டது கிடையாது, இதில் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில் தான், பட் ஷேப் உண்மையாகவே பெல் மாதிரி தான் இருக்குது. விஸ்கியில் பிளண்டர் ஸ்ப்ரிட்னு ஒரு லிக்கர் இருக்குது, பிபின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. தண்ணி மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் லைம் ஜூஸ் மாதிரி இருக்குது ஸ்மெல். ஆல்மண்ட் ஸ்னிக்கர் எடுத்துக்கிறேன்னா, இந்த போர் வாட்டர் குடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் குடிச்சிட்டு அண்ட் தென் இந்த நார்மலாக ரிவர் வாட்டர் குடிச்சிட்டு ஃபில்டர் வாட்டர் குடிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான மின்ட் மாதிரியான ஒரு டேஸ்ட் தெரியும், அந்த மாதிரியான டேஸ்ட் தெரியுது இதில். ஐ மீன் ஸ்மெல் சொல்கிறேன், டேஸ்ட் கிடையாது, ஸ்மெல் வந்து அந்த ஃபில்டர் வாட்டர் மாதிரி இருக்குது. ரெகுலராக சொல்கிறது தான், 18 வயசு கீழே இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, குடிக்காதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் குடிக்காதீங்க, குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க.
சேஃபாக இருங்க, லிமிட்டாக கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்மூத்தாக இருக்குது, தண்ணி கலந்ததுக்கப்புறம் எரிச்சல் தெரியல. நீங்கள் ஐஸ் க்யூப் கலந்துக்கோங்க, ஐஸ் க்யூப் ஆர் ஐஸ் வாட்டர் கலந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எரிச்சல் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஏறும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, குட். நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ், பை பை. I'm waiting.